அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாருக்குமே இன்னைக்கு தெரியும் அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி. நமக்கு இந்த நேரத்துல நமக்கு ஒரு ஞாபகத்துக்கு வரும், அகிம்சை என்றால் காந்தியடிகள், காந்தியடிகள் என்றால் அகிம்சை. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவனான நன்னயம் செய்துவிடல். இந்த குரலுக்கு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கவும் காந்தியடிகள். எட்டி உரைத்த சிறை அலுவலருக்கு காலனி கைத்து கொடுத்த உயர்ந்த உள்ளத்திற்கு சொந்தக்காரர் காந்தியடிகள். இது அவரின் குணத்திற்கு சிறந்த சான்றாகும். காந்தி வாழ்ந்த நாடு இது, எனவே இந்த நாட்டிற்கு காந்தி நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்றார் தந்தை பெரியார். காந்தியடிகளுக்கு விடுதலை என்ற ஒன்று முக்கியமான நோக்கம். ஆனால் அதைவிட முக்கியம் அதனை அடையும் வழியும் நேர்மையான வழியிலும் சத்தியகிரக வழியில் அகிம்சை வழியில் அடைய வேண்டும் என்று போராடினார். இறுதி வெற்றியும் பெற்றார். பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சே என்ற கூற்றுப்படி வெள்ளையரிடமும் அன்பு செலுத்தியவர் காந்தியடிகள். இந்து இஸ்லாமியர் மத கலவரம் நடக்கிறது என்று அறிந்ததும் நகவாளி யாத்திரை என்று ஒன்று அமைத்து அனைவருக்கும் அகிம்சை பற்றி போதனை செய்து மத கலவரத்தை தடுத்து அமைதியை நிலைநாட்டினார். காந்தியடிகள் பல முறை உண்ணாவிரதம் இருந்துள்ளார் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே. பழிக்கு பழி என்று இந்த உலகம் சென்றால் கடைசியில் மனித இனமே இல்லாமல் போகும். இந்த நாட்டிற்கு பொறுமையும் அகிம்சையும் கற்பித்த ஆசான் என்றே கூறலாம் காந்தியை. இது நிகழ்வு ஒரு முறை ஒரு தாய் தன் குழந்தையை அழைத்து வந்து அதிகம் இனிப்பு உண்கிறது, அறிவுரை கூறுங்கள் என்ற போது காந்தியடிகள் ஒரு வாரம் கழித்து வர சொன்னார். ஒரு வாரம் கழித்து வந்தபோது இனிப்பு அதிகம் உண்ணக்கூடாது என்று அறிவுரை வழங்கினார். இந்நிகழ்வு நாம் அறிந்த ஒன்றே. ஏன் இதை அன்றே சொல்லியிருக்கலாமே என்று தாய் கேட்டபோது இனிப்பு உண்ணும் பழக்கம் எனக்கும் இருந்தது, அப்போது அறிவுரை சொல்லும் தகுதி எனக்கு இல்லை என்று கூறினார். இதுவே அவரது குணத்திற்கு சிறந்த சான்றாகும். காந்தியடிகள் போன்ற ஒரு மா மனிதரை இனி நாம் எப்போது காண்போம்? அகிம்சையை தனது வாழ்நாள் செய்தியாக தந்துவிட்டு உடலால் உலகை விட்டு மறைந்தாலும் அகிம்சையால் வந்த புகழால் உலகத்து மனிதர்களின் உள்ளங்களில் இன்றும் வாழ்கிறார். அதனால்தான் உலக நாடுகள் அனைத்தும் அஞ்சல் தலைகள் வெளியிட்டு உள்ளனர். உலகில் அதிகபட்ச நாடுகள் அஞ்சல் தலைகள் வெளியிட்ட ஒரே தலைவர் நம் காந்தியடிகள். அதனால்தான் அவரது பிறந்த நாளை உலக அகிம்சை தினமாக ஐநா மன்றம் அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் அதிபராக இருந்த ஒபாமாவிடம் யாருடன் உணவு அருந்த வேண்டும் என்று கேட்டபோது காந்தியடிகளுடன் உணவு அருந்த விருப்பம் என்று கூறினார். அதற்கு காரணம் காந்தியடிகளின் எளிமையும் இனிமையும் என்று கூறலாம். காந்தியடிகளுக்கு நோபல் பரிசு வழங்கப்படவில்லை, இருப்பினும் காந்தியத்தை கடைபிடித்த பல நோபல் பரிசு பெற்றுள்ளனர். காந்தியடிகள் மறையவில்லை, அகிம்சை என்ற சொல்லில் என்றும் வாழ்ந்து கொண்டே இருப்பார். காந்தியடிகள் பிறந்த நாளான இன்று முதல் இருந்தாவது விலங்கு குணம் விடுத்து பகுத்தறிவோடு மனித நேயத்தோடும் அகிம்சையை கடைபிடித்து வாழ்வோம் என அனைவரும் சபதம் கேட்போம். இப்பொழுது புவனா அவர்கள் தொடங்குவார்கள். கம்பீரமாய் நின்று கலசமாய் உயர்ந்து சுவைக்க சுவைக்க கரைந்து இனிமையை தரும் கற்கண்டை போல அடர்ந்து செழித்த நிலையிலும் மேலும் இன்பத்தை அள்ளித்தரும் என் தீந்தமிழே, காணலாய் நீ தாகமாய் நான். அமைதியும் அன்பும் நற்பண்பின் விதைகள் அல்லவா? நன்னெறியை பின்பற்றியவர் மகாத்மா அல்லவா? வன்முறையை வெறுத்து அகிம்சையை அகிலத்தில் பரப்பியவர் அடக்கியாண்ட ஆங்கிலேயரே அடங்கி நின்றனர் இவரின் அறவழியை கண்டு. இந்தியாவை இந்தியர்க்கே இனிதே ஈந்தனர். உம் உயிர் பிரிந்தது அகிலத்தை விட்டு மட்டும்தான், இந்தியர்களின் அகத்தை விட்டு அல்ல. புன்னகையால் புவியை இன்னும் வாழ்கின்றார். அத்தகு மகான் பிறந்த நன்னாளில் முரண்பாடான பல நோக்கங்களும் அதன் வழி கருத்துக்களும் பதிலறியா கேள்விகளுடன் இருவேறு பிரிவாய் இன்றைய இளைஞர்களிடம் குறைந்தது படிப்பா இல்லை பண்பாடா என்ற தலைப்பின் கீழ் பண்பட்ட முறையில் தமது பேச்சு திறனை எடுத்துரைத்து விவாதிக்க வருகின்றனர் எமது தமிழ் மன்றத்தின் தவ புதல்வர்கள். எல்லாவற்றிற்கும் அறம்தான் அடிப்படை, அந்த அறத்திற்கே உண்மைதான் அடிப்படை. அத்தகு உண்மையை நிலைநாட்ட வந்திருக்கும் நமது நடுவர் பல சாதனைகள் படைத்து தமிழை தன் வசமாக்கிய பேச்சாளர் தமிழரசன். இவர் தமிழுக்கு மட்டும் அரசன் அல்ல, நம் தமிழ் மன்றத்திற்கும் தான். ஆம், நம் தமிழ் மன்றத்தின் முன்னாள் மாணவர்.
அவரை இந்நன்னாளில் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஈரடி குரட்பாவில் தொடங்கி நாலடி வெண்பாவில் அடங்கி கீழடியிலும் தொடர்கிறது நம் தமிழனின் பெருமை. பல்லாயிரம் மொழிகள் இருக்கட்டுமே, எனினும் நம் தமிழ் மொழி முதலில் உதிக்கட்டும். செந்தமிழை ரசித்து தேன் தமிழை ருசித்து பைந்தமிழுடன் வசித்துக் கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் இந்த தமிழரசனின் அன்பான வணக்கங்கள். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர், கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி, பண்டு செய்த புண்ணியம்தான் பலித்ததே நாம் பார்த்திட, காந்தி என்ற சாந்தமூர்த்தி தேர்ந்து காட்டும் சென்னறி, மாந்தருக்குள் தீமை குன்ற வாய்த்த தெய்வ மார்க்கமே என்று நாமக்கல் கவிஞரால் அன்போடு பாராட்ட பெற்ற மகாத்மா காந்தி அடிகள் பிறந்த இந்நன்னாளில் இப்படி ஒரு அழகான சிறப்பான பட்டிமன்றத்தை ஏற்படுத்தி அதற்கு நடுவராக நான் அமர வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி பட்டிமன்றத்தை தொடரலாம். தலைப்பு: இன்றைய இளைஞர்களிடம் குறைந்தது படிப்பா பண்பாடா? பண்பாடே குறைந்துள்ளது என்ற தலைப்பின் அடிப்படையில் பேசுவதற்கு செல்வன் ஜெகதீஸ்வரன், செல்வி ஜோசிகா, செல்வன் மதன்பாபு ஆகிய மூவரும் உள்ளனர். படிப்பே குறைந்துள்ளது என்ற தலைப்பின் கீழ் பேசுவதற்கு செல்வி பானு ஸ்னேகா, செல்வி ராஜேஸ்வரி, செல்வன் தீபக் ராஜ் ஆகிய மூவரும் அணியாக நின்று காத்து கொண்டிருக்கின்றனர். அவர்களுடைய வாதங்களை அவரவர் தரப்பில் இருந்து எடுத்துரைக்க இருவரும் ஆவலோடு போட்டி போட தயாராக உள்ளனர். அத்தகைய வாதத்தை தீயாய் எரிய போகும் வாதத்தை நாம் பார்க்க நாமும் ஆவலோடு உள்ளோம். அத்தகைய வரிசையில் முதலில் இன்றைய இளைஞர்களிடம் குறைந்தது பண்பாடே என்ற தலைப்பில் பேச செல்வன் பா ஜெகதீஸ்வரனை அழைக்கிறேன். உலகில் பிறந்த முதல் மொழி, தமிழரின் உணர்ச்சியை உணர்த்த பிறந்த தமிழ் மொழி, கல்வியில் சிறந்த கலைகளை கற்று வீரம் பொருந்திய தமிழ்நாட்டில் என்னை சுமந்த தாய்க்கும் வளர்த்த தந்தைக்கும் தாய்மொழியான தமிழுக்கேன் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசினர் பொறியியல் கல்லூரியின் தமிழ் மன்றம் ஆழ்கடல் முத்து, அது எங்களுக்கு கிடைத்த அழகிலேயே பிறந்து அறிவிலேயே வளர்ந்து நட்சத்திரமாய் ஜொலித்துக் கொண்டிருக்கும் எங்கள் அணியினரே, தப்பை தப்பென்று தெரிந்தும் தப்பை தப்பில்லாமல் சொன்னால் தப்பும் தப்பில்லை என்று தவறான வாதத்துடன் வாதாட வந்திருக்கும் எதிரணியினருக்கு, எங்கள் நடுவர் மட்டும் என்ன சொன்னா சும்மாவா? அரசன் என்றால் மக்களுக்கு நீதி வழங்குபவன், ஆனால் எம் நடுவரோ தமிழுக்கே அரசன், ஆகையால் தான் தமிழரசன் என்று பெயர் பெற்றுள்ளார். எனவே நீதியை தவறாமல் வழங்குவார் என்று நம்பிக்கையுடன் எனது வாதத்தை நான் தொடங்குகிறேன். நடுவர் அவர்களே, நடுவர் அவர்களே, நாகரிகமும் பண்பாடும் நாசமா போய் பல மாதங்களாச்சு. நடுவர் அவர்களே, வாழ்ந்து பார்க்க வேண்டும், அறிவில் மனிதனாக வேண்டும் என்றான் கண்ணதாசன். அது இன்னைக்கு இல்லைங்க. ஜவ்வு மிட்டாய் கணக்காரனின் பொம்மைக்கு கூட ஆடை உதிர்த்தி அழகு பார்த்தவன் என் தமிழன். ஆனா இன்னைக்கு வயது முதிர்ந்த பெண்களுக்கு லெகின் போடுவதும் 3 முதல் 5 வயது குழந்தைகளுக்கு சேரி கட்டுவதும் தான் நடுவர்களை ஃபேஷனாகவும் ட்ரெண்டாகவும் உள்ளது. நடுவர்களை இன்றைய இளைஞர்கள்லாம் ஒரு உறுதிமொழி எடுத்திருக்காங்க, அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நடுவர்களே, அரட்டை எங்கள் தேசிய மொழி, சினிமா எங்கள் தேசிய கூடம், பேருந்து எங்கள் சர்க்கஸ் கூடமாதான் நடுவர் அவர்களே போயிட்டு இருக்கு. அந்த காலத்துல மதத்தால் வேறுபட்டாலும் மனதின் இதய துடிப்பால் அனைவரும் ஒன்றுபட்டே இருந்தார்கள். ஆனா இப்ப நாகரிகமும் பண்பாடும் கட்டெரும்பா தேஞ்சு போச்சு. நடுவர் அவர்களே, நாகரிகமும் பண்பாட்டிலும் தமிழன் சிறந்திருந்தான் என்பதற்கு உதாரணமாக விருந்தோம்பல் தான் நடுவர் அவர்களே அக்காலத்துல சிறந்திருக்கிறது. வள்ளுவன் அழகாக சொல்லியிருந்தான், செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான், நல்விருந்து வானதவருக்கு, வந்த விருந்தினரை உபசரித்து அடுத்து வரும் விருந்தினருக்காக காத்திருப்பவரை தெய்வமானவர்களும் ஆசீர்வதிப்பார்களாம். ஆனா இப்ப டெக்னாலஜி தான் டெவலப் ஆயிடுச்சு. நடுவர்களே, நம்ம அழகு இந்த பப்ஜி வச்சுக்கிறான், ஏ சுடு 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 சுடு, ஏ சுடுறா சுடுறா, ஏ பாட்டுரா பாட்டுரா, பாட்டுக்குமாறு பாட்டுக்குமாறுனு கத்திட்டு இருக்கான். நடுவர்களே, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு வீட்டுல ஒரு விருந்தாளி வராங்க, நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்க, உள்ள வாங்க அப்பதான் சொல்லு, அப்பதான் நம்பல, டே உள்ள வராதரா உள்ள வராதரா, ஓடுறா ஓடுறான்ற, அவன் தலை தெரிச்சு ஓடுறான். நடுவர்ல விருந்து உங்களை வீட்டுல இருக்கிறவங்களே ஒழுங்காக பாடப்படுவது பண், ஒழுங்குமுறை தவறாமல் இருப்பது
பண்பாடு என்றான் கண்ணதாசன். அப்படிப்பட்ட பண்பாடு இன்னைக்கு நம்ம தமிழர்கிட்ட இல்லை நடுவர் அவர்களே. ஒரு காலத்துல கோமணங்கட்டி மாட்டை அடக்கிற நடுவர் அவர்களே, ஆனா இன்னைக்கு கோட்டு சுட்டை போட்டு மாடன்களை அடக்க முடியாம தவிக்கிற நடுவர் அவர்களே நம்ம இளைஞர்கள்லாம். முன்னாடி எல்லாம் குனிஞ்சத்தல நிமிராம நடக்கிறது பெண்கள் தான் நடுவர்களே, ஆனா இப்ப நம்ம இளைஞர்கள் இருக்கிறாங்கல்ல குனிஞ்சத்தலரை நிமிராம நடக்கிற நடுவர் அவர்களே. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு பெண்ணுக்கு ரீசார்ஜ் முடிஞ்சிருச்சு நடுவர் அவர்களே, அவங்க கடைக்கு போய் ரீசார்ஜ் பண்ண போறாங்க, அங்க ஒரு இளைஞர் இருக்கிறாங்க, ஈசி ரீசார்ஜ் கிடைக்குமா? நம்பர் சொல்லுமா? ஓசி ரீசார்ஜே பண்ணி விடுறேன்னு சொல்ற அளவுக்குதான் நடுவர்களே இன்றைய இளைஞர்களிடம் பண்பாடு இருந்தது. பெண்களை கடவுளுக்கு நிகராக மதித்து போற்றினவர்கள் நம் தமிழர்கள். ஆனா இப்ப நெஞ்சை குலைக்கும் சம்பவமாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு நடுவர் அவர்களே. மணிஷா வல்மிக்கின்ற பெண்ணை நாலு பேர் சேர்ந்து நாக்கு அறுத்து முதுகெலும்ப உடைத்து கால் ரெண்டையும் உடைத்து கொடூரமா கொலை செஞ்சிருக்காங்க நடுவர் அவர்களே. இதுல எப்படி பண்பாடு உயர்ந்தது? பண்பாடு இன்றைய இளைஞர்களிடம் குறைந்துதான் நடுவர் அவர்களே உள்ளது. எதிர்நெறியெல்லாம் படிப்பு தான் குறைஞ்சதுன்னு எப்படி பேச வர்றாங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல நடுவர் அவர்களே. இப்ப இந்த குவாரண்டைன்லயும் இணையவழி கல்வியில தான் நிறைய படிப்புகளை போதித்து வருகிறார்கள், அதை எவராலும் மறுக்க முடியாது. ஆனால் யாரும் பண்பாடை போதிக்கப்படவில்லை. பண்பாடு என்பது ஒருவனின் உணர்ச்சியிலிருந்தே வெளிப்பட வேண்டும். என்னங்கய்யா படிப்பு படிப்பு? ஈன்ற பொழுது பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். ஒருவன் படிப்பால் சிறந்தாலும் ஒழுக்கத்தில் அவன் சிறந்திருக்க வேண்டும், அப்பொழுதுதான் அவன் மனிதனாக விளங்குவான் என்று கூறினார்கள் நடுவர் அவர்களே. பர்த்டே என்னன்னு தெரியுமா நடுவர் அவர்களே? என்ன சொன்னீங்க? பர்த்டே, பர்த்டே. நீங்க ஒரு பிறந்த நாள்னா எப்படி நடுவர்களே வாழ்த்து தெரிவிப்பீங்க அடுத்தவங்களுக்கு? பெரும்பாலும் நம்ம அந்த பிறந்த நாளதான் பயன்படுத்திக்கிறது. அவங்க முன்னாடி நமக்கு என்னென்ன பாவம் பண்ணாங்களோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நடுவர்களே. இப்ப அந்த காலத்துல பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்னு இனிமையா சொன்னா நடுவர் அவர்களே. ஆனா இப்பெல்லாம் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுறேன், ஹாப்பி குவா குவா டே, இத கூட தாங்கிக்கல நடுவர் அவர்களே. ஏதோ பிறந்துட்ட நல்லா இருந்துட்டு போறான்னு சாபம் விட்டு போறான் நடுவர் அவர்களே. பிறந்த நாள் அதுமா 180 cc எதிர்வினை நடுவர் இல்லையே, நம்ம பண்ணது நம்மளுக்கு திருப்பி பண்றானுங்க அவ்வளவுதான். 180 cc பல்சர் வச்சிருந்தாலும் சரி, 165 cc அப்பாச்சி வச்சிருந்தாலும் சரி, 220 cc கரிஷ்மா பைக்கே வச்சிருந்தாலும், 80 cc ஸ்கூட்டி பின்னாடிதான் நடுவர் அவர்களே போயிட்டு இருக்கு இன்னைக்கு. இன்றைய இளைஞரையிடம் குறைந்தது பண்பாடுதானே நடுவர் அவர்களே? நான் ஒத்துக்கிற நடுவர்களே, ஜல்லிக்கட்டுக்காக இவங்க பண்பாடுக்காக போராடினாங்க. ஆனா அங்க பதங்கையில ஜல்லிக்கட்டு வேண்டும்னு எழுதுறானா? மாப்பிள்ள, ஜல்லிக்கட்டுக்கு ஜே வருமா ஜா வருமாடா? சின்ன இல்லா பெரிய இல்லான்னு யோசிக்கிறான் நடுவர்களே. மொழியும் இங்குதான் நடுவர்களே அனைவரும் மறந்து இருக்கிறாங்க. அப்ப அவன் எழுதுறான் விவான் ஜல்லிக்கட்டு என்று எழுதுறான், ஆனா யாருமே இங்க ஜல்லிக்கட்டு வேண்டும்னு எழுதவில்லை நடுவர் அவர்களே. இந்த ஆண்டு பெட்ரோல் இவ்வளவு விற்கணும்னு தீர்மானம் செய்தா அவன் அரபு நாடு, தங்கம் இவ்வளவு விற்கணும்னு தீர்மானம் செஞ்சா அவன் சுவிஸ் நாடு, ஜப்பான்ல இவ்வளவு வாகனம் விற்கணும்னு தீர்மானம் செய்யறான், ஆனா சரக்கு இவ்வளவு விற்கணும்னு தீர்மானம் செய்யற கேவலமான நிலையில தான் நடுவர் அவர்கள் நம்ம தமிழ்நாடு இருக்கு. இது எவராலும் மறுக்க முடியாத உண்மை நடுவர் அவர்களே. அந்த காலத்துல உணவு முறையில அப்படி இருந்துச்சுன்னா, சுக்கு சேர்த்துக்கிட்டா சுகமான வாழ்வு, இஞ்சி சேர்த்துக்கிட்டா இரல்லா வாழ்வுண்டே, வாழை சேர்த்துக்கிட்டா வளமான நன்மை, கீரை சேர்த்துக்கிட்டா கீழ்வயிறு சுத்தமாகும்னு பார்த்து பார்த்து உணவு முறையை சமைச்சாங்க நடுவர்களே. ஆனா இப்ப நம்ம ஆளுங்க பீஸாவும் பர்கரும் சாப்பிட்டு கொண்டு எதிர்காலத்தையே சின்னாப்பினமாக்கி கொண்டிருக்கும் தான் நடுவர்களே. ஞாலம் கருதினும் கைகூடும் அடி, நாளும் அவளும் ஒரு கட்சி, காலம் ஒரு நாள் சொல்லட்டும், நாங்கள் கடலை எரிக்கும் தீக்குச்சி. எனவே இன்றைய சூழ்நிலையில் இளைஞர்களிடம் குறைந்தது பண்பாடே என்று மாரடித்து கூறவில்லை, மனவேதனையுடன் கூறிவிட்டு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெகதீஸ்வரன் அவர்கள் பண்பாடுதான் குறைந்து விட்டது என்று ஆணித்தரமாக அப்படியே அடித்து பேசிவிட்டு போய்விட்டார். கடைசியில மாறு அடித்து கூறுகிறேன் அப்படின்னு வேற சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் சொன்னதுலயே முக்கியமான ஒன்னா நான் பார்த்தது என்னன்னா, விருந்தோம்பல் அப்படிங்கிற பண்பாடு இப்ப குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொன்னாரு. திருவள்ளுவர் சொல்லியிருக்கார், விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தினும் வேண்டர் பாற்றன்று. நம்முடைய விருந்தினர்கள் வாசல்ல இருக்கும்போது நம்ம மட்டும் உள்ள உட்கார்ந்துகிட்டு தேவர்கள் சாப்பிடக்கூடிய அமிர்தத்தையே சாப்பிட்டாலும் அது அவங்களுக்கு நல்லதில்லை, விருந்தினர்களை தான் முதல்ல கவனிக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பண்பாடு நம்முடைய தமிழர் பண்பாடா அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. இப்ப கொஞ்சம் குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கு. அது அவ்வளவு அழகாக
பண்பாடுதான் குறைந்துள்ளது என்று ஜெகதீஸ்வரன் அழகாக எடுத்து கூறியுள்ளார். இதற்கு அப்படியே எதிர்மாறாக பானு சினேகா சொல்ல வருகிறார், என்னன்னா என்னங்க பண்பாடு, பண்பாடு குறைஞ்சா என்ன, குறையலன்னா என்ன, படிப்பு தாங்க குறைஞ்சிருக்கு அப்படின்னு பானு சினேகா அழகாக எடுத்து கூற வருகிறார். செல்வி பானு சினேகா ஆரம்பிக்கலாம். நீரிலும் நெருப்பிலும் மலியாத எங்கள் தமிழுக்கு தலை வணங்கி, அதாவது உண்மைய பேச வந்திருக்கும் எங்கள் அணியினருக்கும் எப்படியாவது தலையில துண்ட கவுத்தாது ஜெயிச்சர்லாம் அப்படிங்க வந்திருக்க எதிரணியினருக்கும் நீதிடா நேர்மடா நியாயண்டா அத்தகைய நீதியை வழங்கவிருக்கும் தமிழுக்கே அரசனான தமிழரசன் நடுவரவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நடுவரவர்களே, நீங்க முதல்ல ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், எப்படியாவது உங்களுக்கு ஐஸ் வச்சாது ஜெயிச்சர்லான்னு வந்திருக்காங்க எதிரணியினர். இப்ப என்னோட கருத்தை ஏற்கனவே கொஞ்சம் சலியா இருக்குமா, சரி விடுங்க நடுவரவர்களே. கேடில் விழுச்செல்வம் வந்தா போதும் அப்படின்றீங்களா? ஆமா நடுவரவர்களே, கருத்துக்கு வந்தா போதும். ஆரம்பிக்கிறேன் நடுவரவர்களே, சொல்லுங்க சொல்லுங்க. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. இக்குறளின் விளக்கங்கிறது என்ன, ஒருத்தர் கிட்ட எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் அழியக்கூடியவை கல்வி செல்வம் மட்டும்தான். இன்றைய காலகட்டத்துல படிப்போட நிலைமைங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. புரிந்து படிக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கையும் ரொம்ப குறைவாகவே இருக்கு. அதாவது இப்ப இருக்க குழந்தைங்களுக்கு படிப்பு திறனுங்கிறது சுத்தமாவே இல்ல. ஒரு குழந்தை பள்ளிக்கு போறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு விதமான படிப்பு திறனோட இருக்கும், ஆனா பள்ளியில போனோடனே ஆசிரியர் முதல்ல என்ன சொல்லி கொடுப்பாங்க, ஆங்கில எழுத்துக்களான ஏவுக்கு ஆப்பிள். அங்க கேள்வி கேட்கும் திறன் அவர்கள் ஊக்குவிக்காம ஏனா ஆப்பிள் தான், கேள்வியும் கொடுத்து பதிலையும் கொடுத்துறாங்க. இதே மாதிரியான மனநிலைமையில இருக்கிறனாலதான் ஒரே அறிவு நிலைய பற்றி வேலையில்லா திண்டாட்டங்கிறது உருவாகுது. ஆசிரியர்கள் வந்து மாணவர்களோட தனித்திறமைய கண்டுபிடிக்கிறதே இல்ல, தொட பதினா நீயும் இரு எப்படியோ போ அப்படின்னு விட்டுறாங்க. அதனாலதான் எல்லா மாணவர்களுமே வந்து எதுக்கு படிக்கிறோன்னு தெரியாத அளவுக்கு மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நடுவரவர்களே, இன்றைய காலகட்டத்துல ஆசிரியர்களோட குறிக்கோள் என்ன தெரியுமா இருக்கு, எப்படியாவது புரியுதோ புரியலையோ பரீட்சையில போய் நீ வாந்தி எடுத்து பாஸ் ஆயிட்டு கண்ணு முன்னாடியே நிக்காதுன்னு ஓடி போயிடுறாங்க நடுவரவர்களே. இது எல்லாத்துக்குமே இந்த அனுபவம் இருக்கு, உங்களுக்கு இருக்க நடுவரவர்களே. என்ன எடுத்துட்டீங்களா, எதிரணியதான் தாக்குவீங்கன்னு பார்த்தா நடுவரையும் தாக்குறீங்களேம்மா. அதாவது நடுவரவர்களே, நம்ம வாழ்க்கையில நாம படிக்கக்கூடிய படிப்பு அதோட மதிப்பெண்கள் வந்து 25% தான், வேலை வாய்ப்புங்கிறது 75%. ஆசிரியர்கள் ஏன் நீ நல்லா படி புரியுதோ இல்லையா வாந்தி எடுத்தாவது பாஸ் ஆயிடு அப்படின்னு ஏன் சொல்றாங்க, ஏன்னா அவங்களோட வேலை வாய்ப்பு 75% நாம நல்லா படிக்கிறதுலதான் இருக்கு. எதுக்கும் படிக்கிறோன்னே தெரியாம பட்ட படிப்பு படிச்சிடறோம், படிச்சுட்டு போய் ஐடி கம்பெனில 5000 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு அடிமைகளா இருக்கும். இன்றைய காலகட்டத்துல இருக்கக்கூடிய கல்விங்கிறது நம்மள அடிமைகளா தான் ஆக்குது நடுவர்களே. இது உங்ககிட்ட கேள்வியா நான் முன்மொழிகிறேன். அடுத்து நடுவர்களே, இப்ப கல்விங்கிறது ஏழை மாணவர்களுக்கு எட்டாத கனியா ஆயிப்போச்சு. பணம் இருக்கிறவன் தான் நல்ல பள்ளி நல்ல தரமான பள்ளியில படிக்கிறான், அரசு பள்ளிகள்லயோ தரமான பயிற்சிங்கிற சுத்தமா இல்ல. அப்ப ஏழை மாணவனால பணத்துக்கு எங்க போக முடியும், அப்ப இளமையில் கல் அப்படிங்கறது அவனுக்கு சுத்தமா கிடைக்கவே மாட்டேங்குது. நடுவரவர்களை, இதற்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு விவசாயி தான் கிட்ட இருக்கிற 2 மாட்டையும் வித்து கைபேசி வாங்கி கொடுத்திருக்காரு இணைய வழி கல்வி கற்க அவங்க பொண்ணுங்க படிக்கிறதுக்காக. நடுவரவர்களை, நான் உங்ககிட்ட கேக்குறேன், அந்த இணைய வழி கல்வி இப்ப கல்வி தரமோ குறைஞ்சு போச்சு, அத்தகைய கல்வி கத்தா அவங்களுக்கு பின்னாடி எதிர்காலத்துல கை கொடுக்குமா, நீங்கதான் நடுவர்களே பதில் சொல்லுங்க. இணைய வழி கல்வி, அதாவது இணைய வழி கல்வி வந்து அவர்கள் வந்து மாட்டை வித்து கட்டாங்க, அத்தகைய கல்வி வந்து அவர்களுக்கு எதிர்காலத்துல கை கொடுக்குமா, ஏன்னா இப்பதான் கல்வியோட தரம் குறைஞ்சிடுச்சு. ஆமா கண்டிப்பா, இணைய வழி கல்விங்கிறது நம்ம இப்போதைக்கு இந்த இக்கட்டான சூழ்நிலையில வேணா சரியா இருக்கலாம், அது வந்து எப்பொழுதும் சரியா இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஆமாம் நடுவரவர்களே. அடுத்து பகுத்தறிந்து ஆராயும் தன்மை அப்படிங்கிறது மாணவர்களுக்கு சுத்தமா இல்லாம, வரலாறு படிக்கிறோம் கணக்கு படிக்கிறோம் எதுக்கு வரலாறு படிக்கிறோம் எதுக்கு கணக்கு படிக்கிறோங்கிற வரவர்களே ஒரு சம்பவம். எங்க பக்கத்து வீட்டு பையன் கிட்ட, தம்பி நிலாவ கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டேன். அப்பா நான் கூகுள் பார்த்து சொல்றேன், உங்க அப்பாவோட பேர் என்னன்னு கேட்டா அதையும் கூகுள்ல சொல்லி சொல்றான் நடுவரவர். அவன் பேரே கடைசி கூகுள்ல தான் தேடுவான் போலாம். ஆமா நடுவரவர்களே,
எதிரணிக்காரங்க கூட கூகுள்ல தேடனாலும் தேடி சொல்லுவாங்க, நீங்க தான் நடுவர்களே கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்ல நடுவர்களே, அந்த காலத்துல அப்துல் கலாம் ஐயா, சர் சி வி ராமன் ஐயா போன்ற பல பேர் கம்மியான பேர் தான் படிச்சாங்க. கல்வியின் தரமும் அதிகரிச்சது நல்லா. ஆனா இன்றைய காலகட்டத்துல படிக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை லட்சக்கணக்கில் இருக்கு, ஆனா அவர்களோட கல்வி தரங்கிறது குறைஞ்சிருக்கு. நடுவர்களே, உங்ககிட்டயே ஒரு கேள்வி முன்மொழிகிறேன். அதாவது நிறைய பேர் படிக்கிறாங்க இந்த காலத்துல, எத்தனை அப்துல் கலாம் ஐயா, எத்தனை சர் சி ராமன் ஐயா இருக்காங்கன்னு நீங்க இப்ப எனக்கு சொல்லுங்க. கண்டிப்பா இல்ல, நோபல் பரிசு வாங்கியே பலகாலம் ஆச்சு நம்ம நாட்டுல இருந்து. ஆமா நடுவர்களே, நோபல் பரிசுக்கே வேலை இல்லாம போயிடுச்சு. அப்படி இருக்கு இத்தகைய கல்வி தரம், அப்புறம் எப்படி கல்வி நம்மள உயர்த்தும் வளர்த்தும்? நடுவர் அவர்களே, உங்ககிட்டயே ஒரு கேள்வி வைக்கணும். நடுவர் அவர்களே கேளுங்க. நடுவர் அவர்கள் என்ன மட்டும் தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, கேளுங்க. 25×29 மனக்கணக்கு போட்டு தட்டு சொல்லுங்க நடுவர் அவர்களே. 580, அப்புறம் ஒரு 145, 725மா? ஆ சரி நடுவர் அவர்களே, இப்ப ஒரு மனக்கணக்கு போறேன்னா கூட நமக்கு தடுமாறு. அடுத்து பெரிய நம்பரா கொடுத்துறாதீங்க, இது ஏதோ சின்னதா இருந்து சொல்லிட்டேன். அடுத்து பெருசா, ஏன்னா நீங்க பெரியவர் நடுவர் அவர்களே, உங்களுக்கு பெரிய நம்பராவே வச்சிருக்கேன். 285×855 மனக்கணக்கு போட்டு சொல்லுங்க நடுவர் அவர்களே. ஏமா தீர்ப்பு சொல்ல கூப்பிட்டா எனக்கு கணக்கு பாடம் நடத்திட்டு இருக்கியம்மா எனக்கு. நடுவர் அவர்களே, மனக்கணக்கு என்ன கேட்டது கூட நான் மறந்துட்டேன். சரி நடுவர் அவர்களே, எதிரணி ஜெகதீஷ் அணித்தலைவரையே சொல்ல சொல்லுங்க, வேணும்னா நேரம் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கிட்டோம். கால்குலேட்டர் காலேஜ்ல விட்டுட்டு வந்துட்டேமா, ஜூனியர் வாங்கிட்டாங்கம்மா கால்குலேட்டர் கூட இல்ல. எப்படி போட்டு சொல்றது சொல்ல வரேன், மனக்கணக்குங்கிறது இப்ப நமக்கு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. எதுக்கு எடுத்தாலும் ஒரு சின்ன கணக்கு, ஒரு ரெண்டு வரி கணக்கு நம்ம கூட உடனே அறிவியல் சாதனங்கள் கால்குலேட்டர் எடுத்து டப்பு டப்புன்னு தட்டுறோமே தவிர மனசுல இருந்து கொண்டு வர மாட்டேங்கிறோம். எதனால இதுக்கு மனக்கணக்கம் பேர் வச்சாங்க? மனசுல இருந்து வர்றதுதான், அது சுத்தமா அழிஞ்சு போச்சு. அதனால அவர்களே, எதிரணி தலைவர் ஜெகதீஷ் அப்படியே பட்டாசு மாதிரி பொறி பொறின்னு பொறிஞ்சிட்டு போயிட்டாரு. ஜல்லிக்கட்டு போராட்டம், ஜல்லிக்கட்டு போராட்டம் பண்பாடு இதாயிடுச்சு அப்படி இப்படின்னு சொன்னாரு. நடுவர் அவர்களே, அவர் சொன்னாரு, வி வாண்ட் ஜல்லிக்கட்டு. அவன் தமிழ் மொழியில் எழுதாம இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க வீடு வீடா போயி வாங்க ஜல்லிக்கட்டுக்கு வாங்க வாங்கன்னு எல்லாத்தையும் கூப்பிட்டோமா? கிடையாது. தமிழனே எழுந்துவான்னு ஒரே ஒரு மெசேஜ் அனுப்பிச்சோம், எல்லாருமே வந்து கூடுனாங்க. அப்ப அவர்கள் எல்லாம் தமிழர்கள் இல்லையா? அவர்கள் வந்து ஒற்றுமையை காட்டலையா? நடுவர்களை இன்னொரு விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும், ஜெகதீஷ் போன்ற எதிரணியினர் தான் அந்த ஜல்லிக்கட்டுல நின்னு கலந்துட்டாங்க. அதை மறைச்சு இந்த பண்பாடு காணும் உங்ககிட்டயே வந்து குறை சொல்றாங்க. இதுக்கு நீங்க தான் தீர்ப்பு சொல்லணும். நிக்க வச்சீங்கல்ல, அப்ப அவ்வளவு நேரம் அந்த வேதனை தான், அந்த வெறுப்பு தான். பண்பாடு போகாம இருந்தா நாங்க அந்த வெயில நின்னு இருப்போமா அப்படிங்கிற வேதனை. ஆமாம் நடுவர்களே, ஆகவே கல்வியின் தரம்ங்கிறது மிக மிக குறைஞ்சு போச்சு. நம்மளோட படைப்புத்திறன், சுயசிந்தனை, பகுத்தாராய்வு தன்மை எல்லாமே வந்து இத்தகைய கல்வி தரத்துல நம்ம இழந்துக்கிறோம். அதாவது உண்மையை சொல்ற எங்கணிக்கு தீர்ப்பு சொல்லி எதிரணி முகத்துல கரிய பூசி நீங்க தீர்ப்பு சொல்லுவீங்கன்னு நம்பிக்கையோட விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை பானு சினேகா வந்து மிகவும் அருமையாக பேசினார். பேசினதுல நிறைய கேள்வி எனக்கு தான் நினைக்கிறேன். எதிரணி அப்பாடா நடுவரையே கேட்டுட்டு போயிட்டாங்க, நமக்கு எந்த கேள்வியும் இல்ல, நமக்கு பிரச்சனை இல்ல, நம்ம பாட்டுக்கு வந்தா நம்ம பேசலாம் அப்படின்னு நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். மிகவும் அழகாக படிப்பு தான் குறைந்தது அப்படிங்கிற தலைப்புல ரொம்ப நல்லா பேசினாங்க. எங்க வீட்லயே ஒரு இது எடுத்துக்கோங்களேன், என் தம்பி பாட்டுக்கு டிவி ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கோம், கட்டுல மேல பட்டுட்டு இருப்பான், போன் ஒரு பக்கம் பாத்துட்டு இருப்பான், அந்த புக்குன்னு ஒண்ணு எடுத்து வச்சிருப்பான். அது எதுக்கு எடுத்து வைக்கிறான் எதுக்குன்னே தெரிய மாட்டேங்குது. வாரத்துக்கு ஒரு வாட்டி வரானே அவன் முன்னாடி நல்லா படிக்கிற மாதிரி காட்டுவோன்னு நினைப்பான்னு நினைக்கிறேன். அந்த புத்தகத்தை எடுத்துக்கு முழுக்கிற வச்சுக்கிறான், டிவி பாட்டுக்கு ஓடுது, போன் பாட்டுக்கு ஓடுது, அது புத்தகம் பிதிங்கிட்டு இருக்கு. ஐயோ என்னை விட்டு விடுதலை பண்ணிடு என்ன அப்படின்னு பிதிங்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு இப்ப இருக்கிற இளைஞர்கள் வந்து இது மேலாம் ஆர்வம் அதிகமாயிடுச்சே தவிர படிப்பு குறைஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு. அந்த மாதிரி அந்த வரிசையில பானு சினேகா ரொம்ப அழகா பேசினாங்க. அவங்களை எதிர்த்து கூகா ஜோசிகா அவங்க பேச வர்றாங்க, பண்பாடு தான் குறைந்தது அப்படிங்கிற தலைப்பு. கனியிடையேறிய சுளையும் முற்றல் களையிடையேறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாதிடை ஏறிய சுவையும் நனிப்பசு பொழிந்திடும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் என்பேன் நானும் தமிழை என்னுயிரே
இன்று என் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் வணங்கி என்றும் நடுநிலையாய் இருக்கும் நடுவருக்கு இரண்டாம் வணக்கத்தையும், உண்மையை மட்டுமே பேசும் எனது அணியினருக்கும் பொய் மட்டுமே பேச வந்திருக்கும் எதிரணியினருக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு, இன்றைய இளைஞர்களிடம் குறைந்தது படிப்பா பண்பாடா? கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம பொய் பேசுறாங்க எதிரணியினர். இந்த காலத்துல எங்க கல்வி குறைஞ்சிருக்கு? அவங்க கல்வி தரம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லிருக்காங்க, கல்வி குறையில. ஆனா இங்க பண்பாடு ஜல்லிக்கட்டுக்கு வந்து எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டா எப்பயும் பண்பாடு இருக்குன்னு அர்த்தமா? பண்பாடுங்கிறது வெறும் வீர விளையாட்டுலயும் இதுல மட்டும்தான் இருக்கா நடுவர் அவர்களே? அவங்க சொன்னாங்க கல்வி தரம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. நீங்களே சொல்லுங்க நடுவர் அவர்களே, நம்மளுடைய வீட்டுல தாத்தா பாட்டி இருக்காங்க, அப்பா அம்மாவும் இருக்காங்க. தாத்தா பாட்டி காலத்துல எத்தனை பேர் படிச்சிருந்தாங்க, இப்ப எத்தனை பேர் படிச்சிருக்காங்க? தாத்தா பாட்டி காலத்துல வந்து ஊர்ல யாரோ ஒருத்தர் நம்மளுடைய தாத்தா பாட்டி காலத்துல ஊர்ல யாரோ ஒருத்தரோ ரெண்டு பேரோ படிச்சிருந்தாங்க. ஆனா இப்போ வீட்டுல ஊர்ல படிக்காதவங்களே இல்ல. இதுதான் காரணம் வேலை இல்லா திண்டாட்டத்துக்கு. கல்வி இல்லாம போகல, பண்பாடுதான் இல்லாம போயிடுச்சு. நாட்டுல பல பேர் படிச்சிருக்கிறதுனாலதான் வேலை இல்லாம வந்திருக்கு. அது கல்வி வந்து குறைஞ்சதுனால கிடையாது. நிறைய பேர் திறமசாலிகளா இருக்கிறதுனால நமக்கு வேலை கிடைக்கலங்கிறது தான் உண்மை. பண்பாடுதான் சுத்தமா இல்லைன்னு நான் சொல்லுவேன் நடுவர் அவர்களே. முதல்ல வந்து என்னுடைய அணியினர் பேசினாங்க, அவங்களுடைய சிறப்பை பத்தி ரொம்ப தெளிவா சொன்னாங்க. நான் வந்து இது நடந்த ஒரு உண்மையான நிகழ்வு சொல்ல போறேன். நடுவர் அவர் கல்வி அறிவை மட்டும் வச்சுட்டு வாழ்க்கை அந்த வீட்டுல இல்லைன்னா எவ்வளவு அவங்களுக்கு ரொம்ப நிறைய கல்வி அறிவு இருந்துச்சு. ஆனா அவ்வளவு கல்வி அறிவும் அவங்க வழியில பயன்படுத்தல. இப்ப வரைக்கும் இளைஞர்களிடம் அதாவது நம்மளுடைய கலாச்சாரமும் பண்பாடும் எப்படி பாட பார்க்கப்படுது அப்படின்னா ஒரு மூட நம்பிக்கையாதான் பாக்குறாங்க. இதை நாம எதுக்காக பின்பற்றணும், இதை பின்பற்றதுனால நமக்கு என்ன கிடைக்குது அப்படிதான் நினைக்கிறாங்களோ தவிர அதனுடைய பெருமையோ மதிப்பையோ அவங்க உணர்றதே கிடையாது. இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன் நடுவர் அவர்களே. ஒரு ஊர்ல வந்து ஒரு விவசாயி இருந்தானா, அந்த விவசாயி நிலத்துல தோண்டும் போது அவருக்கு ஒரு பெரிய கல் கிடைச்சிட்டான். அந்த கல்ல அவருக்கு என்னன்னு தெரியல, ஆனா இது வந்து ஒரு பொக்கிஷமா இருக்குமோ. அப்புறம் அவருக்கு தேடி பார்க்கும்போது தங்கத்தை மகன் கிட்ட கொண்டு போய் கொடுத்து, இதை நீ பத்திரமா நம்ம தலைமுறையை நீ பாதுகாக்கணும்டா, இது வந்து நீ யார்ட்டி கொடுத்துடாத அப்படின்னு சொல்றாரு. அவரோட பையன் என்ன பண்றாருன்னா, இந்த கல் ரொம்ப மொட்டையா இருக்குதே, இதை மட்டும் வச்சுக்கிட்டா அந்த அளவுக்கு பார்க்க நல்லா இல்ல, இது ஒரு செதுக்கி ஏதோ ஒரு சிற்பமா வச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் செதுக்குறாரு. அவர் செதுக்கும் போது நமக்கு கிடைக்கிற ஒரு பூத்தொட்டி செதுக்கி வைக்கிறாரு. அந்த பூத்தொட்டியில வந்து ஒரு ஆறு பூவும் கீழே ஒரு ஜாடியும் இருக்கு. ஆனா செதுக்கி வெளியில அனுப்புனது என்ன அப்படின்னா ஒரு தங்கம், தங்க துகள்கள் தான் வீணாச்சு. அவரு கொண்டு போய் அதோடைய மகன் கிட்ட கொடுக்குறாரு. அந்த மகனுக்கு வந்து அப்ப அந்த காலகட்டத்துல தங்கத்துக்கு அந்த அளவுக்கு மதிப்பு இல்லையா. அவர் மகன் என்ன பண்ணாரா, இத்தனை பூ என்ன போகுது, இது வேஸ்ட் தானே, இந்த கல் என்ன பண்ண, நாலு பூ எடுத்துருவோம் அப்படின்னு பூ மட்டும் வச்சிருந்தாராம். அவரு அவரோட மகன் கிட்ட கொடுத்தாராம். அவரோட மகன் என்ன பண்ணாராம், கீழே ஜாலி பட்டு இதுக்கு பூ மட்டும் போதுமே அப்படின்னு சொல்லி அந்த பூவை மட்டும் வச்சிருந்தாராம். அவரோட மகன் என்ன பண்ணாரா, இந்த பூ எதுக்கு, தேவையில்லாம வீட்டுல வச்சிருக்கணுமா அப்படின்னு சொல்லி அதையே தூக்கி போட்டாராம். ஆனா அந்த பூக்கள் எல்லாமே தங்கத்தால் ஆனது. அந்த தங்கத்தோடைய மதிப்பு தெரியாம அந்த வீட்டுல இருந்தவங்க எல்லாருமே அதை தூக்கி போட்டுட்டாங்க. ஆனா உண்மையிலேயே இப்ப இருக்க நம்மளுடைய இளைஞர்களும் கலாச்சாரத்தோட பண்போடைய மதிப்பு தெரியாம தான் அதை தூக்கி போட்டுட்டு இருக்கோம். நம்மளுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி அதை ஒவ்வொரு விஷயத்திலையும் மாற்றி அமைச்சிட்டு இருக்கோம். அதாவது பண்பாடுங்கிறது வெறும் திருமண நிகழ்வுகள்லையும் சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் மட்டும் காமிக்கிறது கிடையாது, அன்றாட வாழ்க்கையில நம்ம பயன்படுத்துறது தான். நம்மளுடைய பண்பாடுங்கிறது என்னன்னா பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதும் வந்தவங்களுக்கு நல்லா உபசரிக்கிறது தான் நம்மளுடைய முதல் பண்பாடு நம்மளை சொல்லித்தருது. அதுக்கப்புறம் தான் திருமண நிகழ்வுகள் அதெல்லாம் பின்பற்றுறது, இது எல்லாமே பின்பற்றுறது எல்லாருமே அதுக்கு அடுத்தது தான். ஆனா இப்ப எத்தனை பேர் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுக்குறாங்கன்னு சொல்லுங்க, மத்தவங்களுக்கு போயிட்டு விட்டுருங்க. எத்தனை எல்லாருமே முக்காவாசி பேர் படிச்சவங்களாதான் இருக்காங்க, ஆனா எல்லாருமே அவங்க பெற்றவங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கறது இல்லை. கேட்டா எல்லாருமே சமந்தான், யார் கரெக்டா சொல்றாங்களோ அவங்களதான் பின்பற்றணும், நீங்க சொல்றதே சரி இல்லை அப்படின்னுதான் இது பண்றாங்களோ. அது மேலோட்டமா பார்க்கும்போது அவங்க சொல்றது வந்து ஒருவேளை அவங்களுக்கு சரியா தெரியலாம், ஆனா அவங்க தங்கம் போன்ற பண்பாட்டை வந்து விளக்கிக்கிட்டு இருக்காங்கிறத தெரியாமையே அவங்க தொலைச்சிட்டு இருக்காங்க. தொலைச்சதுக்கு அப்புறம் அது தேன்னா கிடைக்காது நடுபவர்களே என்று கூறி என்னுடைய எனக்கு இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விரைவிடுகிறேன். நன்றி. அருமை ஜோசிகா வந்து அவருடைய தரப்பு வாதத்தை மிகவும் அழகாக எடுத்து வச்சுட்டு போயிட்டாரு. பண்பாடு தாங்க இந்த காலத்து இளைஞர்கள் இப்ப என்ன குறைஞ்சிருக்கு, பண்பாடுதான் இந்த காலத்துல குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னாங்க. அதுலயும் முக்கியமா ஒண்ணு சொன்னவர்கள இந்த காலத்துல நம்ம அதுக்கான கருத்து யோசிக்கும் போது எனக்கு தோணுச்சு, ஏன்னா நம்ம யாருமே நம்ம உறவுகளுக்கான பெயரை சொல்லி கூப்பிடுறதே கிடையாது. ஒரு மாமான்னா எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம மாமான்னு கூப்பிடுறோம், மாம்ஸ் டேய்
இந்த திருமணமானவங்க எல்லாம் அந்த காலத்துல பெண்கள் அத்தான் சாமி இப்போது தேங்கடா இருக்க அப்படிதான் கூப்பிடுறாங்க. நம்மளுடைய உறவுகளின் பெயரை கூப்பிடுற பண்பாடே இப்ப மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் தாத்தா பாட்டி பெரியவங்க இருந்தாங்கன்னா நம்ம அந்த இடத்துல மேல அவங்க ஒரு நாற்காலியில உட்காந்துட்டு இருக்காங்கன்னா நம்ம அவங்க எதிரில உட்கார கூட மாட்டோம். இப்பவும் நிறைய பேர் அப்படிதான், நான் கூட அப்படிதான். பெரியவங்க உட்காரும் போது நம்ம அவங்க எதிர உட்கார கூட மாட்டோம். அது ஒரு பண்பாடா இருந்துச்சு. இப்ப எல்லாம் பெரியவங்களுக்கு நம்ம அவ்வளவு மரியாதை கொடுக்கறோமா அப்படிங்கறதே கேள்விக்குறியா இருக்கு. அது அழகா ஜோசிகா அவர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க, பண்பாடு குறைஞ்சது அப்படின்னு. அடுத்ததாக படிப்பு தாங்க குறைஞ்சிருக்கு அப்படின்னு பேச வர்றாங்க செல்வி பி ராஜேஸ்வரி. தமிழ் சொல்லெடுத்து தெவிட்டாத தமிழன்னை வாழும் மண்ணில் நானும் வாழ்கிறேன் என்ற பெருமையோடு என் உரையை துவங்குகிறேன். இக்கட்டான இச்சூழலை இனிமையாக்கவும் இளவல்களின் மேன்மைக்காகவும் இசைத்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, இப்ப கொடுத்திருக்க தலைப்பெண்ண இன்றைய இளைஞர்களிடம் குறைந்தது பண்பாடா படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கேக்குறேன், கல்வி அப்படின்னா என்ன நீங்க சொல்வீங்க? கல்வி என்னன்னா ஒருத்தன் தன்னுடைய நிலையை உயர்த்துவதற்கு அது பயன்படும். சமூக கல்வி சமூகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் மற்றவர்கள் பார்வையில தன்னுடைய நிலையை உயர்த்துவதற்கும் கல்வி கண்டிப்பா தேவை. ஆனா அதை எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்ப படிப்புனா என்னன்னா நம்ம படிக்கிறோம், பள்ளி பருவத்தை முடிக்கணும், அடுத்து கல்லூரி பருவத்தை முடிக்கணும், அதுக்கப்புறம் படிச்சு பட்டம் வாங்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், இப்படிதான் நினைக்கிறாங்க நிறைய பேரு. கல்வி அப்படின்றது அதை பிரிக்கும் போது கல் அப்படின்றது அதோட அர்த்தம் என்னன்னா ஆய்வு செய்யறது. நம்ம இப்ப எத்தனை பேர் ஆய்வு செஞ்சு படிக்கிறோம் சொல்லுங்க. ஒருத்தர் ஆய்வு செய்யும் போதுதான் புது புது கருத்துக்கள் தோணும், அப்பதான் அவங்களோட அறிவு திறமை எல்லாமே வளரும். ஆனா இப்ப இருக்கிறவங்க ஆய்வு செஞ்சதவே அதையே படிக்க மாட்டுக்கிறாங்க. இப்ப இருக்கிறவங்க படிக்கிறது எவ்வளவு முக்கியம்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச பல தலைவர்கள் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க நடந்துக்கிறதுலயே நம்மளுக்கு தெரியுது. இப்ப அம்பேத்கர் இருக்காரு, அவர் வந்து படிக்கின்ற அறை கூட படுப்பறைக்கு பக்கத்தில் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கினாராம். போடும் வரை இருந்தாராம் பகத்சிங். ஆனா நம்ம என்ன பண்றோம், இப்ப ஒரு 30 செகண்ட் கிடைச்சா வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடுறோமா, 1 நிமிஷம் கிடைச்சா ஒரு சீரியல் ப்ரோமோ பாக்கலாம், 1-5 நிமிஷம் கிடைச்சா ஒரு பாட்டு கேட்கலாம்னு சொல்லிட்டுதான் இப்ப இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்களே தவிர, யாரும் நம்ம படிக்கணும் அந்த நேரத்துல வந்து நம்ம இதை கத்துக்கணும் அப்படின்னு யாருமே நினைக்கிறது இல்ல. அடுத்து இப்ப படிப்பு மேல ஆர்வம் குறையுது அப்படின்னா அதுக்கு வந்து பணமும் ஒரு காரணமா இருக்கு. பணம் 10 செய்யும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப படிப்பு பேரமா பேசுறாங்க அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கு உதாரணமா நண்பன் படத்தை வந்து நம்ம எத்தனை முறை பார்த்திருப்போம். அதுல வந்து அறிவு இல்லாத ஒரு பையன், அவனுக்கு படிக்க ஆர்வம் இல்லை, இன்னொரு பக்கம் ஒரு பையனுக்கு வந்து படிக்கணும்னு தோணுது. ஆனா வந்து பணம் இருக்கிறதுனால அவங்க வந்து இவனை வந்து விலைக்கு வாங்கி அத பட்டத்தையும் வந்து அவங்க வாங்கி வச்சு இததான் நான் சொல்லுவேன். இன்னொன்னு வந்து இப்ப வந்து இளைஞர்கள் வந்து அவங்க தொலைபேசியில வந்து எவ்வளவோ செயலிகள் இருக்கு, அவங்க பயன்படுத்துற விதம் தான் அதுக்கு காரணம். இப்ப பப்ஜியும் கூகுள் மீட்டும் பாத்துக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப பப்ஜி வந்து கூகுள் மீட்டை பார்த்து பேசி சிரிக்குது, நீ ஏன் என்னை பார்த்து சிரிக்கிறன்னும் போது அது சொல்லுது, நான் உன்னாச்சு எல்லாரும் தெரிஞ்சவங்க, உன் கூட படிக்கிறவங்க தான் உன்னோட செயலியில வந்து நடத்துறாங்க, ஆனா என்னோடதுல யாருன்னு தெரியாதவங்க எல்லாம் வந்து விளையாடுறாங்க, இருந்தாலும் எல்லாரும் என்னோட ரொம்ப விரும்பி வராங்க அப்படின்னு சொல்லி சிரிக்குதுங்க. நீதி அப்படின்ற நூல்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஓதாமல் ஒரு நாளும் வேண்டாம் சொல்லிருக்காங்க. அப்படின்னா என்ன, ஒரு நாளும் படிக்காம இருக்க கூடாது அப்படின்றதுதான். ஆனா இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் என்ன பண்றாங்க, ஒரு நாள் தாங்க படிக்கிறாங்க, அடுத்த நாள் தேர்வுனா அதுக்கு முந்தின நாள் உட்காந்துட்டு ஒரு 2 மார்க் படிக்க 2 நிமிஷம், ஒரு 5 மார்க் படிக்க 5 நிமிஷம், ஒரு 16 மார்க் படிக்க 30 மணி நேரம் சொல்லிட்டு புரிஞ்சு படிக்கணும்னா ஒரு யுகமே வேணும்டா அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஆனா இப்ப யாருங்க புரிஞ்சு படிக்கிறாங்க, யாருமே புரிஞ்சு படிக்கிறதுல. நம்ம மனப்பாடம் பண்றோமா, அடுத்த நாள் போய் தேர்வு எழுதுறோம், அதுக்கப்புறம் மார்க் வாங்குறோம், அதுக்கப்புறம் வேலைக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டுதான் இருக்காங்களே தவிர, எதிரணியில எல்லாரும் சொன்னாங்க பண்பாடை எதுக்குங்க கத்து தரணும், கல்விதான் இப்ப வந்து ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பண்பாடை நம்ம ஏங்க கத்துக்கணும், சின்ன வயசுல இருந்தே நம்ம அதோட தான் நம்ம வளர்ந்தோம், அதை நம்ம கத்துக்கணும்ன்ற அவசியம்
அவசியமே இல்லையே. நம்மளுக்கே தெரியும், அப்படி தெரிஞ்சதுனாலதான் ஜல்லிக்கட்டுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எல்லாரும் போயிட்டு மெரினா பீச்ல நின்னு போராடினாங்க அதுக்காக. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க எதிரணியிலிருந்து சொன்னாங்க, நம்மளோட பண்பாடு அதெல்லாம் வந்து ஒரு சும்மா அதை யோசிக்கிறாங்க, அதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கைன்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப தமிழ்நாட்டுல வந்து கோவில்பட்டி அப்படின்ற இடத்துல வந்து ஒரு இளைஞர் வந்து வெளிநாட்டுக்கு போறாங்க படிக்கிறதுக்காக, அங்கேயே வந்து ஒரு பெண்ணை பார்த்து அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க கல்யாணம் வந்து நம்மளோட தமிழ் பண்பாடு படிதான் பண்ணாங்க. அவங்க அந்த மாதிரி நினைச்சிருந்தா நம்ம பண்பாடு படி அவங்க கல்யாணம் பண்ணாம இருந்திருக்கலாம்ல. இப்ப நம்ம பண்பாடை வந்து ரொம்ப நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய வந்து உணவகங்கள் வந்து இந்த மண்பானையில செய்யறது அந்த மாதிரி செஞ்சு உணவகங்கள் நடத்தி அவங்களோட முதலீட்டை நிறைய ஈட்டுறாங்க. எனவே இந்த காலத்துல வந்து படிப்பு தாங்க குறைஞ்சிருக்கு, பண்பாடு குறையல அப்படின்னு சொல்லிட்டு நல்ல தீர்ப்பை நீங்க தருவீங்கன்னு நம்பி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி. அருமை ராஜேஸ்வரி வந்து இன்றைய இளைஞர்களிடம் படிப்பு தான் குறைந்துள்ளது, பண்பாடு எல்லாம் குறையவில்லை அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த வாதத்தை எதிர்த்து செல்வன் பா மதன் பாபு அவர்கள் பேச வருகிறார். இன்றைய இளைஞர்களிடம் குறைந்துள்ளது பண்பாடு தான் அப்படின்னு. வாங்க மதன் பாபு. பண்ணோடு பாட்டு எடுப்பார் கவியரசு, எட்டு திக்கும் கொட்டட்டும் தமிழ் முரசு, எங்களுக்கு தீர்ப்பு வழங்க வந்திருப்பது தமிழரசு என்று கூறி எனது உரையை துவங்குகிறேன். ஐயா, தமிழ் அரசுனா தமிழ் அரசன், அரசு சொன்னா சரிதாங்க ஐயா, நீங்க சொன்னா சரிதான். நடுவர் அவர்களே, நான் என்னோட உரையை துவங்குறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய பின் குறிப்பு சொல்லிக்கிறேன். சொல்லுங்க. எங்களுக்கு இந்த பட்டிமன்றத்தில் வாய்ப்பளித்த தமிழ் மன்றத்திற்கும் நடுவர் அவர்களுக்கும் கடைசி பால் இல்லாவது சிக்ஸ் அடிப்பேன் என்றே என்னை மிகவும் நம்பி என்னை தரையிறக்கியுள்ள என்னுடைய அணியவர்களுக்கும், போடுறது நோ பாலா இல்லது இவன் சிக்ஸ் அடித்து விடுவானோ என்ற பயத்தில் இருக்கும் எதிரணி அவர்களுக்கும் வணக்கத்தை கூறி எனது உரையை துவங்குகிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு பின் குறிப்போம். இப்பட்டிமன்றத்தில் பேசப்படும் அனைத்து கருத்துக்களும் யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல, அப்படியும் யாரையாவது புண்படுத்தி இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்க. வெளியே கிளியே போகும்போ போட்டு தள்ளிடாதீங்க, போட்டு தள்ளிடாதீங்க. மதன் பாபு நல்லா தாக்கப்படுறாரு நினைக்கிற எல்லாரையும், ஆரம்பமே அதட்டலா இருக்கு. ஐயா, பண்பாடுனா என்னங்கய்யா? பண்பாடு நம்ம முன்னோர்கள் ஒன்றை தொட ஒரு நல்ல விஷயங்கள் சிலவற்றை தொடர்ந்து இருப்பாங்க, அதுதான் நம்முடைய அடையாளமாக பார்க்கப்படுகிறது, அதுதான் பண்பாடு. ஆனா இப்ப பண்பாடுனா எப்படி தெரியுங்க? பண்பாடுனா பை த பீப்புள், ஃபார் த பீப்புள், ஆஃப் த பீப்புள், அவ்வளவுதான். நம்மளுடைய இடத்துக்கு தகுந்த மாதிரி பண்பாடை சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அப்ப பண்பாட்டுல நம்ம எப்படி அதுல முன்னேற்றம் இருக்குன்னு சொல்ல முடியும்? பண்பாட்டுல இறக்கம் இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஐயா, உலகத்திலே மிக பழமையான பண்பாடும் நாகரிகமும் எதுன்னு தெரியுமாயா? சொல்லுங்க, நீங்களே சொல்லிருங்க, தெரியலையே. அது மொத்தம் மூணு நாகரிகங்கள் ரொம்ப பழமையானதுயா. எகிப்திய நாகரிகம், சுமேரிய நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம். இந்த மூன்று நாகரிகங்களும் உலகிலேயே ரொம்ப பண்டைய நாகரிகங்கள். இதுல எகிப்திய நாகரிகங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா விவசாயங்களை வந்து மூலமாகவும் மன்னனே தெய்வனாகவும் கருதப்பட்டாங்க. சுமேரிய நாகரிகம் என்பது சடங்குகளே மூலமாகவும் அதுலயும் மன்னனே தெய்வனாகவும் நடத்தப்பட்டாங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தில் பூசாரியே வந்து அரசனாக நடத்தப்பட்டார்கள். ஆனா நம்ம தமிழ் பண்பாடு நாகரிகத்துல மட்டும்தான் இயற்கை தான் முதற் பொருளா வச்சு நடத்தினாங்கய்யா. ஏன்னா இயற்கை என்பதுதான் நமக்கு மூலப்பொருளாக இங்க இருக்கு. தமிழ் நாகரிகம் அன்றே அறிந்திருப்பான் இயற்கையால் நமக்கு அழிவும் ஏற்படும் ஆக்கமும் ஏற்படும்னு. அதுதான் நடந்துருச்சு இல்ல. இப்ப கொரோனான்னு ஒண்ணு நம்ம சைனா மேல பழி போட்டுட்டு இருக்கோம், ஆனா அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் அவனே எழுதி வச்சுட்டான், சித்த மருத்துவத்துல கபசுர குடிநீர் அப்படின்னு. அதனால பண்பாடு, அப்ப இருந்த பண்பாடு இப்ப இல்லாததுனாலதான் நம்ம இவ்வளவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இந்த லாக்டவுன்ல. சரி, அதை விடுங்க. நம்ம பண்பாட்டு அவங்க எப்படி எப்படி எல்லாம் பிரிச்சு வச்சிருக்காங்க அப்படின்றத பாக்கலாம். அப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வச்சுக்கோங்கய்யா, தொல்காப்பியம் புறநானூறு. தொல்காப்பியத்துல வந்து புறத்திணையிலே நம்மளோட வீரெல்லாம் சொல்லி வச்சுட்டாங்க. புறங்காட்டி ஓடுபவரை வந்து போர்ல வீரனா மதிக்க மாட்டாங்க, புண்பட்டோர் முதியோர் எல்லாம் போர்ல தாக்க மாட்டாங்க, அவங்களெல்லாம் கோழையா அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து காலை அடக்குனவனுக்குதான் பொண்ணு தருவாங்க அப்படின்ற மாதிரி சம்பிரதாயங்கள்லாம் நிறைய இருந்ததுயா. இப்ப நாம எங்க நமக்கு பிரச்சனை வந்துருமோ அப்படின்ற அந்த பயத்திலேயே, அந்த பிரச்சனையில இருந்து ஓடுறதுலேயேதான் இங்க எல்லாரும் குறியா இருக்காங்க. அப்படி அந்த பண்பாட்டை இங்க பின்பற்றவங்களா இருந்தோன்னா இப்ப எதுக்கே இத்தனை தற்கொலை முயற்சிகள்?
பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாடி தற்கொலை பண்றான், பரீட்சை எழுதி ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி தற்கொலை பண்றான், பரீட்சை எழுதி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமும் தற்கொலை பண்றான். அப்ப வீரோன்றதே இங்க இல்ல, திருத்தும் போது தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஐயா அது நம்ம பையன் எழுதுற திறமையா? கதிகலங்க பெருங்கதைகள். ஐயா இதுல அடுத்த நட்புன்னு ஒரு வரி இருக்கு. நட்பை பத்தி நான் எப்பயுமே தப்பா சொல்ல மாட்டேன், ஏன்னா நண்பன் இருக்கா உயிரை கொடுப்பான் அப்படின்றது நமக்கு தெரியும். அப்புறம் காலேஜுக்கு போறோம்ல, அந்த பயம் இருக்கும்ல. ஆமாங்க, அப்புறம் ட்ரீட் காசு கிடைக்காதுல்ல, பர்த்டேக்கு அப்புறம் ட்ரீட் வைக்க மாட்டான். அடுத்து வந்து இதுல கற்புடைமைன்னு ஒரு பகுதி இருக்கு. அதுல வந்து ஒரு சின்ன கதை நான் சொல்றேங்க. பழங்காலத்துல இருக்கிறது, பழங்காலத்துல பெண்கள்லாம் வந்து ஒரு ஏழ்மையான பெண்கள். பழங்காலத்துல நமக்கு இப்ப இருக்கிற மாதிரி ஒரு குளியல் அறையோ கழிப்பறையோ இருக்காது. அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆற்றங்கரையில தான் போய் குளிப்பாங்க. ஆற்றங்கரையில போய் குளிக்கும் போது என்ன ஆகும்னா, அங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே இருப்பாங்க, ஆனா அங்க ஒரு எந்த ஒரு தவறும் நடக்காது. பெண்கள் வந்து குளித்து முடித்து விட்டு ஒரு ஏழ்மையான பெண் என்னன்னா, ஒரு ரெண்டு மூணு புடவைகள் வந்து எடுத்துட்டு வர மாட்டாங்க, ஒரே ஒரு புடவை தான் எடுத்துட்டு வருவாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, குளித்து முடிச்சுட்டு அந்த புடவையை துவைக்கணும்ல, அதை வந்து பண்பாட்டோட எந்த ஒரு இடையூறும் யாருக்கும் எந்த ஒரு இடைஞ்சலும் நடக்காம அவங்க வந்து அதை வந்து துவைப்பாங்களாம். அது எப்படின்னாயா, அவங்க வந்து ஒரு புடவையோட ஒரு நுனியை வந்து மரத்துல கட்டிடுவாங்களாம். அதுல வந்து பாதி புடவை அளவுக்கு அவங்க உடல்ல சுத்திக்கிட்டு பாதி புடவையை துவைப்பாங்களாம். அந்த பாதி துவைத்த பாதி புடவை வந்து காய்ந்த பிறகு அந்த உடையை வந்து அவங்க உடம்புல சுத்திக்கிட்டு மீதி பாதி புடவை துவைச்சு எடுத்துட்டு போவாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க குளித்து துவைச்சு எடுத்துட்டு போற புடவையை காத்துல அவங்களே ஆற போட்டே போயிட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ள அந்த பாதி காஞ்சிருமா. அந்த காலத்துல பண்பாட்டோட அப்படி இருந்து வளர்ந்தவங்க இப்பதான் இல்லையே, அதுவும் ஜீன்ஸ் ஒண்ணு போடுறாங்க, அதை துவைக்கிறதே இல்ல, பல மாசங்களா அப்படியேதான் கிடக்குது. அது ஹாஸ்டல் பசங்களுக்கு தெரிய அந்த வலி. அந்த வலி என்னன்னு அந்த கூட இருக்காங்களுக்குதான் ரொம்ப வலி. இதே மாதிரி நான் வந்து பண்பாடு அசைவுகள் அப்படின்ற ஒரு புத்தகத்துல ஒரு சிறு குறிப்பு படிச்சேங்கய்யா. அது வந்து ஒரு இறுதி சடங்கு. அந்த இறுதி சடங்கு நிகழ்வுல வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒருத்தர் வந்து அந்த சடங்கே தெரியாதவர் அங்க போறாரு. அந்த சடங்குல வந்து ஒரு பெண் ஒரு சொம்பு நிறைய தண்ணி கொண்டு வந்து வைக்கிறாங்க. சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்துட்டு ஒரு பரிதாபத்தோட உச்சு கொட்டுறாங்கய்யா. இவருக்கு என்னன்னே புரியல, ஏன் இவங்க எல்லாம் இதை பார்த்துட்டு பரிதாபமா உச்சு கொட்டுறாங்க அப்படின்றது புரியல. அடுத்தது அந்த பொண்ணு ஒரு மூணு பிச்சி பூவை எடுத்துட்டு வந்துட்டு அந்த சொம்புல போடுறாங்கய்யா. அதுக்கப்புறம் போட்டு அவங்க வந்து அந்த பிச்சி பூவை கையில எடுத்துட்டு அந்த சொம்பு தண்ணியை கீழே ஊத்திட்டு அவங்க வீட்டுக்குள்ளார போயிடுறாங்க. எல்லாரும் வந்து உச்சு கொட்டி ஒரு பாவமா பாக்குறாங்க. இவருக்கு வந்து என்னன்னே புரியல, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட கேக்குறாரு. அவர் வந்து சொல்றாரு, இது வந்து ஒரு பண்பாடுதான், அதாவது வந்து இறந்தவரோட மனைவி இவங்க தான், இவங்களுக்கு வந்து சொம்பு நிறைய தண்ணி இருக்குன்னா அவங்க வந்து முழுகாம இருக்காங்க அப்படின்றது அர்த்தம். மூன்று பிச்சி பூக்களை போட்டிருக்காங்கன்னா அவங்க வந்து மூன்று மாசம் முழுகாம இருக்காங்க அப்படின்றது அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காருயா. அப்படி பாத்தீங்கன்னா நம்ம பண்பாட்டுல நம்ம பண்ற ஒரு சிறு விஷயத்துல கூட ஒரு நெறிமுறைகளை வச்சு நடத்தினாங்க அப்பா தமிழர் பண்பாடு. என்னோட பள்ளியில கூட ஒரு சிறிய நிகழ்வு ஒண்ணு நடந்துச்சு, அதனையும் நான் இங்க வந்து சொல்ல விரும்புறேன். என் பள்ளியில வந்து இறை வழிபாடு கொஞ்சம் சுருக்கமா சொல்லலாம் மதன் பாபுன்னு நான் நினைக்கிறேன். நேரம் இல்லாத இந்த கருத்தோட நான் முடிச்சுக்கிறேயா. என்னோட பள்ளியில வந்து நடந்த ஒரு சிறு நிகழ்வு. என் பள்ளியில வந்து இறை வழிபாடு பண்ணுவாங்க. அப்ப வந்து ஒரு பையனுக்கு வந்து பிறந்த நாள், அவன் வந்து வேஷ்டி சட்டையோட வந்திருந்தான். எனக்கு பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு, பரவாயில்ல பையன் வேஷ்டி சட்டையோட வந்திருக்கான். நமக்குதான் கட்ட தெரியல, அவனாவது கட்டிட்டு வந்திருக்கானே அப்படிங்கிற ஒரு நல்ல. அது ஒரு பெரிய கொடுமையா, இப்ப எல்லாம் கட்ட தெரியாதுன்னு சொல்லிட்டு வெல்கோ வெல்கோ கட்டிருக்காங்க. அது ரொம்ப மானம் இல்லாத விஷயங்கய்யா. தமிழன் என்பது வேஷ்டின்றது ஒரு பாரம்பரிய உடையங்கய்யா, அதை இப்ப இப்படி மாத்திட்டு இருக்காங்க. அவன் கட்டிட்டு வந்தானே நான் சந்தோஷப்பட்டேன். ஆனா இறை வழிபாடு முடிஞ்ச உடனே அவனுக்கு விழுந்த அடியை பார்த்தா நீங்களே இனிமே வேஷ்டி கட்ட மாட்டீங்க, ஏன்னா அந்த அளவுக்கு இப்ப பண்பாடு குறைஞ்சு போச்சுங்கய்யா. இறுதியா நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லி முடிச்சு. அவர்கள் பண்பாடுதான் குறைந்து விட்டது என்று ஆணித்தரமாக அப்படியே அடித்து பேசிவிட்டு போய்விட்டார் கடைசியில் தீபக் ராஜ். இப்படி போயிட்டு இருக்க நிலையில இளைஞர்களுக்கு படிப்பு குறைந்துதானே இருக்கிறது, இளைஞர்களிடம் குறைந்தது படிப்பு படிப்பு என்றுதான் கூறுகிறேன், இல்லை என்று சொல்வார்கள், அதை நம்ப வேண்டாம், நடிப்பு நடிப்பு என்பதே எனது கருத்து. இளைஞர்கள் இடத்துல படிப்புக்கான படிப்புக்கான பார்வை எப்படி இருக்கு தெரியுமாங்கய்யா, மெத்த படித்தவன் என்ன பண்ணி கிழிச்சான்,
பாவி பாமரம் பைத்தியம் பிடித்தான் அப்படிதான் இருக்கு. ஏன்னா என் ஃப்ரெண்டே சொல்றான், என்ன சொல்றான் பச்சா, நம்ம எதுக்கு படிக்கிறோம், வேலைக்கு போகடா, வேலைக்கு போகணும், படிச்சா வேலை கிடைச்சிருமா, ஐயா நீங்க படிச்சீங்க உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும், இப்ப நம்ம படிக்கிறோம் வேலைக்கு போறதுக்கு படிக்கிறோம், அப்படி வேலைக்கு போனா நம்ம ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா ஒரு 40 ஒரு 20 லட்சம் தேவைப்படும், அந்த 20 லட்சம் நமக்கு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு 10-15 வருஷமா அது ஆகும். அதனால என்னடா சொல்ற வர, என்னடா படிக்க வேணான்றியா, இல்ல என்ன சொல்லவ, இப்பவே வேலைக்கு போயிடலாமா? ஆமா மச்சான், இப்பவே வேலைக்கு போயிடலாம், ஆன்லைன் பிசினஸ் பண்ணலாம், நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பண்ணலாம், எம்எல்எம் பண்ணலாம், படிச்சு என்னத்தை கிளிக்க போறேன்னு கேக்குறான். இப்ப வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல பாக்க முடியலங்க ஐயா, மை இன்கம் டுடேஸ் இன்கம் 2700, மை இன்கம் டுடே திஸ் வீக் இன்கம் 3600 அப்படின்றான். எந்ததோ சொல்றான் மச்சான், எப்படிடா இவ்வளவு சம்பாதிக்கிற மச்சான், 10,000 ரூபாய் கட்டணும், போடா போடா, நீங்க வேற வேலை இல்ல போடான்ட்டு நான் வந்துட்டேன். ஆனா அதுக்கப்புறமும் இதையே இப்ப இளைஞர்கள் மனசுல படிச்சா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற ஒரு நிலைதான் இப்போதைக்கு இருக்குது. அதனாலதான் படிக்கிறத விட்டுட்டா நம்ம பசங்க, அதுலயும் படிச்சு வேலை இல்ல, படிச்சாலும் வேலை இல்லைங்கறதுதான் நம்ம சமூகத்தோட படிக்கிறவங்க மேல இருக்கிற ஒரு பார்வையே அப்படிதான் இருக்கு. படிச்சா வேலை இல்ல, படிச்சா பொழைக்க முடியல. ஆமா, இப்படி இருக்கிற படிப்ப படிச்சா பொழைக்கவே முடியாது. ஆனா ஔவையார் அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, மன்னரும் மாசற்ற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோனே சிறந்தவன். மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோனுக்கு கற்றோனுக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு என்று மூதலில் ஔவையார் சொல்றாரு. அப்ப படிச்சவன் எங்க போனாலும் பொழைச்சிக்குவான், உன்னால பொழைக்க முடியல அப்படின்னா நீ படிக்கிறது படிப்பே இல்ல. என்னடா சொல்ற, நான் பிஏ படிச்சிருக்கேன், நான் பிஹெச்டி முடிச்சிருக்கேன், படிப்பு இல்லையா? டே படிப்பே இல்ல, நீ படிக்கவே இல்ல. எது படிப்பு? ஒருவனுக்கு ஒரு படிப்பு என்பது ஒருவனுக்கு சமுதாய பார்வையை தூக்கி நிறுத்த வேண்டும், ஒருவனுக்கு சமுதாய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வழிவகுத்து கொடுக்க வேண்டும், அதுவே படிப்பு. எது படிப்பு? தொழிற்கல்வியையும் உளவியல் கல்வியையும், அதாவது உளவியல் கல்வியும் கற்றுக் கொடுக்க வேண்டும், சமுதாய கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும், அது மட்டும்தான் படிப்பு, அதுவே படிப்பு. அப்படிப்பட்ட படிப்பு இன்றைய இளைஞர்களிடத்தில் இருக்கிறதா? இல்லவே இல்லை, அறவே இல்லை. அது குறைவதுன்னு கூட சொல்ல முடியாது, இல்லவே இல்லை என்றுதான் நான் சொல்லுவேன். அப்படி உளவியல் கல்வியோ தொழிற்கல்வியோ இருந்திருந்தா வேலையில்லா திண்டாட்டமும் இருந்திருக்காது, நேத்து உத்தரப்பிரதேசத்துல இப்படி ஒரு கோர சம்பவம் நடந்திருக்காது. அப்படிப்பட்ட நாயங்க நம்ம அந்த மனிஷாவா இருக்கட்டும், நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த ஒவ்வொரு பெண்மணிகளும் எடுத்துக்காட்டும் பொருளா தான் நம்ம இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு தண்டனை வாங்கித்தரும் வழியாக நம்மளுக்கு படிப்பு இருக்கிறதா? இல்லை. நம்ம கேள்வி கேட்கறோம், அதை பத்தி மனிஷாவுக்கு எதிராக போராடுறோம், எதனால? படிப்புனால இல்ல, பண்பாட்டினால. அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கும் ஏதாவது ஒரு தப்புனா தட்டி கேட்கறோம்னா அதுக்கு பண்பாடு மிக முக்கியமான காரணம். பண்பாடு இருக்கிறதுனால தான் எல்லாத்துக்கும் கேள்வி கேட்கறோம். கல்வி படிப்பு என்பதுதான் இல்லை. அதனாலதான் சொல்றாங்க, அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குற அளவுக்கு நமக்கு பண்பாடும் படிப்பு இல்லை. அதனாலதான் சொல்றேன், படிப்பு நீ அதை எப்படிங்க தண்டனை வாங்கி கொடுக்க முடியும், அரசியல் பின்னணி இருக்கு அப்படின்றாங்க. அதனாலதான் சொல்றேன், நேரம் முடிய போகிறது தீபக் ராஜ், சற்று விரைவாக. எந்த இடத்தில் நீ ஒதுக்கப்படுகிறாயோ அந்த இடத்திற்கு நீ வா, அததான் அம்பேத்கர் சொல்றாரு. அதனால அதிகாரத்துக்கு நீ வா, அதை இப்படி உளவியல் கல்வியும் தொழிற்கல்வியும் கற்றுக்கொண்டு நீ அதிகாரத்துக்கு வந்து உன்னோட படிப்பை உயர்த்திக்கோ. ஆனால் இன்று வரை இளைஞர்களுக்கு படிப்பு இல்லை இல்லை என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அருமை அருமை தீபக் ராஜ். ரொம்ப இன்றைய இளைஞர்களிடம் படிப்பு தான் குறைந்துள்ளது, அறவே படிப்பு குறைந்துள்ளது அப்படிங்கறத தீபக் ராஜ் முதல்ல கொஞ்சம் நகைச்சுவையும் அப்புறம் கொஞ்சம் ஆவேசமாகவும் எடுத்து சொல்லிட்டு போயிருக்காரு. அவரு சொல்றத பார்த்தா படிப்பு தான் குறைஞ்ச மாதிரி, இந்த தரப்பு இந்த இளைஞர்களிடம் படிப்பு தான் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ற தரப்பு வச்சு பார்த்தா படிப்பு தான் குறைஞ்சிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு சந்தேகம் வந்துருது. ஏன்னா அரியர் வச்சவன் எல்லாம் இப்ப சந்தோஷப்படுறான், ஐயா அப்பாடா எங்களுக்கு அரியர் எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. அப்ப அந்த பசங்க எல்லாம் படிப்பு குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தமா, இல்ல அந்த படிப்பு அதிகமாயிருச்சுன்னு அர்த்தமா? அவனால அந்த அரியரெல்லாம் சரி பண்ண முடியாம இன்னொருத்தர் பாஸ் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு ஒரு இடத்துல அவன் ஏங்குறான்னா, அப்ப அந்த படிப்பு குறைஞ்சிருக்குதான் அப்படின்னு நமக்கு தோணுது. அந்த நிலைமைதான் வந்திருக்கோ என்ற இளைஞர்களுக்கு அப்படின்னு தோணுது. இந்த இளைஞர்கள் வந்து படிக்காம இருந்தாதான் அது ஒரு கெத்து அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க, அவங்களே திரையிலையும் அப்படிதான் காட்டப்படுது, இந்த இளைஞர்களும் அப்படியே நினைச்சுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் படிக்காம இருந்தான்னா ஒரு முட்டாள், படிக்கலன்னா அவனை எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. ஆனா இப்ப படிக்காம இருந்தானா அது ஒரு கெத்து மாஸ் அப்படின்னு இன்றைய இளைஞர்கள் நினைக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு படிப்பு தான் குறைஞ்சிருச்சோ அப்படிங்கிற சந்தேகம் ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஆனா இன்னொரு சைடு அந்த மூணு பேர் வந்து
ஆணித்தரமும் நட்டு மண்டைகளும் அடிச்சுட்டு போயிருக்காங்க. பண்பாடு தாங்க ஐயா குறைஞ்சிருச்சு, படிப்பு என்ன குறைஞ்சிருச்சு, படிப்பு எல்லாம் அதிகமாயிட்டு தான் இருக்கு. இன்றைய இளைஞர்கள் வந்து ரொம்ப அழகா படிச்சுட்டு தான் இருக்காங்க முன்னை விட, ஆனா பண்பாடு தான் அதிகமா குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத அவங்க ஆணித்தரமா சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்க சொன்னதுல நிறைய விஷயம் சொன்னாங்க, அதுல உடை கூட ஒரு விஷயம் சொன்னாங்க. அந்த காலத்துல எல்லாம் வந்து பெண்கள் பாவாடை தாவணின்னு அப்படின்னு ஒண்ணு அணிவாங்க. இப்ப அப்பெல்லாம் என்னன்னே தெரியல, அப்ப தாவணினா என்னன்னே தெரியாது அவங்களுக்கு, அது ஆப் சாரி, ஆப் சாரின்னு சொன்னதான் அவங்களுக்கு தெரியும், தாவணினா என்னன்னு கூட தெரியாது. பசங்க எல்லாம் அந்த வேட்டி கட்டுறது என்னைக்கோ ஒரு வருடத்துல ஒரு நாள் பொங்கல் இல்ல தீபாவளி, மிஞ்சி மிஞ்சி போனா தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான் வேட்டி கட்டுறமே தவிர இந்த இடையில எல்லாம் கிடையாது. அந்த இடையில எல்லாம் ஏதோ இத்தனை உண்டு போட்டுக்கிட்டு ஷார்ட்ஸா அதுக்கு பேரு, அது ஷார்ட்ஸ் போட்டு கடை வீதி பஜார் எல்லாம் சுத்துறோம், எல்லா இடத்துக்கும் பேருந்து எல்லாத்துலயும் அந்த ஷார்ட்ஸ் போட்டு தான் போறோம். அந்த உடை பண்பாடு தமிழர்களோட பண்பாடுங்கிறதே அப்படியே குறைஞ்சு போச்சு. அப்படி அது ஒரு பக்கம் இருக்க நிறைய விதங்களை சொன்னாங்க. காதல் அப்படின்ற ஒரு இது விதத்தை கூட சொன்னாங்க, பண்பாடு குறைஞ்சு போச்சு அப்படிங்கிறது. அந்த காலத்துல காதல் அப்படிங்கிறது ஒரு பண்பாடான ஒரு அழகான ஒரு இதுவா ஒரு செயலாக இருந்தது. அந்த காலத்துல தலைவனோ தலைவியோ நேரடியா கூட பாத்துக்காம பெரும்பாலும் தூது, காற்று தூது அனுப்புவாங்க, நம்மளுடைய தமிழை தூது அனுப்புவாங்க, ஒரு ஒரு பறவையை தூது அனுப்புவாங்க, அவங்களோட அந்த மாதிரி நிறைய உயிரற்ற பொருட்கள் உயிருள்ள பொருட்கள் எல்லாத்தையுமே அவங்க ஒரு என்ன சொல்றது அதெல்லாம் தூது அனுப்புற மாதிரி அவங்க பாடல் பாடி செய்யுள் ஏற்றி அவ்வளவு ஒரு அழகான நேர்த்தியான ஒரு விஷயமா அந்த காதல் அப்போ இருந்துச்சு. இப்பெல்லாம் நம்ம தூது, நம்ம நண்பனை கூட தூது அனுப்ப மாட்டோம், அவன் போனாதான் முதல்ல பிரிச்சு விட்டு வந்துருவான், அதுவா போயிட்டு இருந்தா கூட ஏதாவது நல்லா தான் போயிட்டு இருக்கோம், இவனை அனுப்பணும் அதோட கோவிந்தா. அதனால அந்த தூதுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை இப்ப, காதல்னா என்ன அந்த தூதுங்கிற பேச்சுக்கே இல்லை, முன்னுடைய பண்பாடே மாறி போச்சு, காதல்ங்கிறதே வேற வாய் போச்சு. அந்த காதல்ங்கிற விஷயத்திலயும் பண்பாடு ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறது நமக்கும் நல்லாவே தெரியுது. அப்புறம் விருந்தோம்பல் வீரம் எல்லாத்தையும் அழகா ஒரு தம்பி கூட சொன்னாரு, புறநானூர்ல சொல்லியிருக்காங்க, வீரம் அல்லாதவர்கள் புறங்காட்ட ஓடுவோர் இளையோர் முதியோர் புண்பட்டார் இவர்கள் மீது படைக்கலம் செலுத்தலாகாது அப்படின்னு புறநானூறு சொல்லியிருக்கு. அவங்க எல்லாம் சற்று நம்முடைய சக்தி குறைந்தவர்கள், அவர்கள் மீது நம்ம தாக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு பண்பாடு, ஒரு நல்ல பண்பாடு, ஒரு நல்ல எண்ணம் மக்கள் கிட்ட அப்ப இருந்திருக்கு. இதை புறநானூறு நமக்கு சொல்லுது. ஆனா இப்ப நம்ம எவன் எழுச்சி வாயினா இருக்கானோ அவன் தலையில மிளகா மிளகு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு விட்டு வந்துடும், மசாலா அரைச்சிட்டு வந்துடும், எவன் எழுச்சி வாயம் ஒருத்த கிடைச்சா போதும் அவன் நம்ம கிட்ட செத்தான். அந்த மாதிரி நம்மளுடைய நம்மளுடைய கீழே இருக்கிறவங்களை நம்ம எதிர்க்க நினைக்கிறோம், அவங்கள அடியில அழுத்த நினைக்கிறோமே தவிர அவர்களை மேல கொண்டு வரணும், அவங்களை வந்து நம்ம எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிற பண்பாடு குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. அந்த பக்கம் பார்த்தா படிப்பு குறைஞ்சிருச்சுன்னு அவங்க ஆணித்தரமா சொல்றாங்க, இந்த பக்கம் பார்த்தா பண்பாடு குறைஞ்சிருச்சுன்னு நம்ம இந்த பக்கம் இருக்கிற மூணு பேர் ஆணித்தரமா சொல்றாங்க. நம்ம இப்ப எந்த தீர்ப்பு சொல்றது அப்படிங்கிறது நமக்கே ஒரு குழப்பம் ஆயிடுச்சு. இடையில நடுவரை வேற தாக்குறாங்க, இவன் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நடுவரை வேற தாக்குறாங்க. நடுவர் என்ன சொல்றது ஒன்றும் புரியல, படிப்பு குறைஞ்சிருச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் நான் இந்த பட்டிமன்றம் முடிச்சு போனதுக்கு அப்புறம் இவங்க கும்புவாங்க போல, பண்பாடு குறைஞ்சிருச்சுன்னு சொன்னா இவங்க கும்புவாங்க போல, எதுதான் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற நம்ம தலைய நம்ம மூளையை கசைக்கு பிடிச்சு யோசிச்சு பார்த்தோம்னா எல்லாருக்குமே அது பொதுவா தெரியும், படிப்புங்கிறது முன்னோட இப்ப அதிகமாயிட்டு தான் இருக்கு. ஏன்னா அந்த காலத்துல அரசு வேலைகளுக்கு யாரோ ஊர்ல ஒருத்தர் ரெண்டு பேர் தான் படிப்பாங்க, இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் லட்சக்கணக்கான பேர் படி, அதுல ஒரு சிலர் வீட்டுல ஏதாவது திட்டுவாங்க வேலைக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கோச்சிங் கிளாஸ் அது இதுன்னு போயிட்டு ஏமாத்துறவங்க இருக்காங்க, இருக்குதா செய்யறாங்க, இல்லாமலாம் இல்லை, நம்ம அதை பத்தி பேசல. இருந்தாலும் அரசு வேலைகளுக்காக படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, மற்ற விதங்கள்ல நிறைய பேர் படிச்சு முன்னேறிட்டு இருக்காங்க. அதனால படிப்பு நம்ம குறைஞ்சுதான் கேட்டா அது பண்பாடு அளவுக்கு குறையல அப்படிங்கறதான் உண்மை. பண்பாடு முன்னதை விட ரொம்ப குறைஞ்சி வர்றதா தான் நம்ம எல்லாருக்குமே தெரியுது. முன்ன இருந்த விஷயங்கள் பண்பாடு, நம்ம தமிழர் பண்பாடு, முக்கியமா நம்ம தமிழர் பண்பாடுன்னு பார்த்தோம்னா அது இப்ப இல்லை, எல்லாமே வந்து நம்ம குறைஞ்சிக்கிட்டேதான் போயிட்டு இருக்கு. அந்த பண்பாடுகள்லாம் நம்ம மீண்டும் உயர்த்தணும். அதுவும் தமிழர் பண்பாடுங்கிறது உலகறிந்த உலகம் முழுவதும் போற்றப்படுகின்ற ஒரு மிக உயர்ந்த பண்பாடு. அத்தகைய பண்பாடை வந்து நம்ம போற்றி வளர்க்கணும், அதை குறைய விடக்கூடாது. இப்ப இருக்கிற இளைஞர்கள் கிட்டதான் அது இருக்கு. ஏன்னா நம்ம எதை ஒண்ணு அழிக்கிறதும் இளைஞர்களாலதான் முடியும், ஆக்குறதும் இளைஞர்களாலதான் முடியும். எல்லாருமே அதனாலதான் இளைஞர் விவேகானந்தர் சொன்னாரு, எனக்கு கொஞ்சம் இளைஞர்களை கொடுங்க, நான் இந்த உலகத்தையும் இந்த நாட்டையே மாத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவு அழகா இளைஞர்கள் எதை நினைச்சாலும் சாதிக்கலாம். அதனால படிப்பு குறைஞ்சிருச்சா அப்படின்னா அது என்ன பொறுத்த வரைக்கும், இந்த பெரும்பாலான மக்களை பொறுத்த வரைக்கும் அது அந்த அளவுக்கு பண்பாடு குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற அளவுக்கு அது உண்மை இல்லை. பண்பாடுதான் முன்ன இருக்கிறத விட ரொம்ப குறைஞ்சிருச்சு. எனவே இன்றைய இளைஞர்களிடம் குறைந்தது
பண்பாடே பண்பாடே என்ற தீர்ப்பளித்து நல்ல வாய்ப்புக்கு விடை கூறி நன்றி பெறுகிறேன். நன்றி, வணக்கம். எண்ணம் ஒன்று மனதில் தோன்ற ஏனியாய் நீயும் நிற்க ஏறினேன் சிகரம் அடைந்தேன் எம் தாய்மொழி தமிழாளே. உயிரை கரைத்து உலகில் ஒளித்து இருண்ட மனதில் ஒளியை தெளித்து மாய வித்தை நிகழ்த்திய நம் பேச்சாளர்களுக்கும் துளாக்கோல் தோற்பினும் தமிழ் நீதி தோற்காது. இருட்டில் இருந்தோரை இணையத்தால் இணைத்து பண்பட்ட முறையில் விவாதித்தவர்களை பண்பாடே என்று நீதியளித்த நடுவருக்கும் கேடில் விழுச்செல்வமாய் தமிழ் ஆர்வம் கொண்ட இளைஞர்களை கண்ட மன மகிழ்ச்சியான தருணத்தில் நன்றி என்று கூறி சிறப்பு பட்டிமன்றம் முடிவடைகிறது. சிறப்பு பட்டிமன்றத்திற்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றி.